வணக்கம் நண்பர்களே, வேம்பையரான மேவ் மனிதனை கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று அதை மான்ஸ்டராக வளர்க்கலாமா இல்லை மனிதனாக வளர்க்கலாமான்னு குழம்பி போய் கடைசியில் குழந்தையும் வேம்பையராக மாறி சம்பவம் பண்ணதை பார்த்து சந்தோஷப்பட்டு பிள்ளைய மான்ஸ்டர் ஹோட்டல்லையே வளர்க்குறாங்க. இப்படி பொண்ணு வாழ்க்கை சிறப்பாக போனாலும் காலம் கடந்து துணை தேவைப்படுற டிராகுலா டேடி காதலியை தேடி விரக்தியில் இருக்கிறது புரியாமல் வெக்கேஷனுக்கு போனால் அக்கேஷனலாக வந்த மனக்கஷ்டம் போயிடும்னு பிளான் பண்ணி செயல்படுத்துகிறாங்க மேவ். அந்த ட்ரிப்பில் மனித இனத்தை சேர்ந்த பெண் கப்பல் கேப்டன் மேலே காதல் வயப்பட்ட கவுண்ட்டு அவங்க கைப்பிடிச்சாரா இல்லையா, இதை மேவ் ஏத்துக்கிட்டாங்களா, இதுல வாம்பயரை கொல்ற வம்சம் ஒட்டுமொத்த மான்ஸ்டரையும் போட்டு தள்ள போடுற சதி திட்டம், இதுல இருந்து மனிதநேயம் மிக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பொழைச்சாங்களான்னு மிக நேர்த்தியா 2018 கெண்டி டார்டகோவ்ஸ்கியோட இயக்கத்துல வெளிவந்த ஹோட்டல் டிரான்சில்வேனியாவோட மூன்றாம் பாகமான சம்மர் வெகேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு பாகத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துருங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. கவுண்ட்டுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மான்ஸ்டரையும் கூட்டிட்டு தலைமறைவா தஞ்சம் புகுறதுக்காக புடாபெஸ்டுக்கு போக ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து பயந்து கத்த வந்த குழந்தைய கண்வசியம் பண்ணி கண்ட்ரோல் பண்றாரு கவுண்ட். அப்போ மான்ஸ்டர்ஸை தேடி வித்தியாசமான கன்னையும் வழிச்சு வாரின மண்டையோட வந்த வேனல் சிங்கை பார்த்த கவுண்ட் இப்ப எதுக்கு இந்த கோமாலி இங்க வந்தான்னு
ஓடுற ட்ரெயினில் பயந்து ஓடுற மான்ஸ்டர்ஸை வேன் எல்சிங் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்த கும்பலையும் காட்டுப்பகுதியில் தள்ளி விட்டுடுறாரு கவுண்ட். கீழே விழுந்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரக்கலையில் சொருவி லேண்ட் ஆயிடுறாங்க. ட்ரெயினில் கடைசி போட்டிக்கு ஓடி வந்த கவுண்ட்டு, ஏண்டா உங்கள் அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எல்லாரும் என்னை கொல்ல முயற்சி பண்ணி சின்ன பின்னமானாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லடான்னு கலாய்ச்சதை காதலை வாங்காம நின்ன வேன் எல்சிங் முன்னாடி எலி குஞ்சா மாறி நிற்கிறாரு கவுண்ட்டு. அதை வேன் ஹெல்சிங் ஆச்சரியமாக பார்க்கும்போது குகையில் மோதி காணாமல் போயிடுறாரு. இப்படி பல வகையில் கவுண்ட்டை போட்டு தள்ளுறதுக்காக வந்த வேன் ஹெல்சிங் என்ன முயற்சி பண்ணாலும் கேவலமாக தோற்று போய் அசிங்கப்படுறாரு. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கொன்று என் வம்சத்தோட வீரத்தை நிலநாட்டுவேன்னு சபதம் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் கவுண்ட்டு கல்யாணம் பண்ணி பொண்ணை பெற்று மனிதர்களோட அன்பை புரிஞ்சு அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு. மான்ஸ்டர்களை தங்க வச்ச ஹோட்டலில் இப்போ அதுங்களுக்கான மேரேஜையும் நடத்தி காசு பார்க்குறாரு கவுண்ட்டு. அப்படி ஒரு முள்ளு மான்ஸ்டரோட வெட்டிங்கை ஹோட்டலில் கவுண்ட் மேற்பார்வையில் சிறப்பாக நடக்குது. அதில் ஓனாய்க்குட்டியை கணக்கே இல்லாமல் பெற்றெடுக்கிற வெயினும் அதுங்க வாயில் விரல வச்சு வெட்டுப்படுற ஃப்ராங்கும் கும்மாலமாக தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு கடைசி நேரத்தில் பெண் மான்ஸ்டர் மனமேடைக்கு வரமாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜிங்கை பற்றி எடுத்து சொல்லி மிங்கிலாவை மூட மாத்துறாங்க மேவ். அதை கேட்டு மனப்பெண் மான்ஸ்டர் சமாதானமானதும் முள்ளு மான்ஸ்டரோட மேரேஜ் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக முடிவடையுது. இருந்தாலும் அங்கே கோளாறு கொடுக்க பெட்டெனிமலா வளர்த்த மான்ஸ்டர் நாயோட கலவரமாக வராங்க டென்னிஸும் ஓனாய்க்குட்டியும். அதை வாங்கி கொடுத்த கவுண்ட்டே எதுக்கடா இதை வாங்கி கொடுத்தோம்னு ஃபீல் பண்ணிட்டு அதை கட்டுப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அதனால டென்னிஸையும் ஓனாய்க்குட்டியையும் கண்டிச்சு திட்டுறாங்க மேவ். அன்னைக்கு நைட்டு பார்ட்டி டான்ஸ்ல எல்லாரும் ஜோடியா ஆடிட்டு இருக்க கவுண்ட் மட்டும் சோலோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிராங்கோட உண்மையான சோத்தாங்கையால பிறந்த ஒன்னு வீட்டு சித்தப்பா பொண்ணு கவுண்ட் கூட மிங்கிலாவை முறுகிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து எஸ்ஸாவை ஜானு நடத்துற டிஜேல மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு பதுங்கிடுறாரு கவுண்ட். அதை பார்த்த பிராங்க் கும்பல், ஏன்பா இவ இல்லனா என்ன, பல வருஷங்களாவே நீ ஒத்தையாவே இருக்க, இப்ப ஒரு சோடியை தேடிக்க வேண்டியது தானே, இப்பெல்லாம் போன்லயே ஜிங்க தேடி புடிக்கிறாங்கப்பான்னு எல்லாரும் சொல்ல, வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் ஜிங்கு வரும்னு சொல்லிட்டு போன்ல மிங்கிலாவை ஏத்த பீஸை தேடி தனியா போன கவுண்ட் கூகுள்ல தேட ஆரம்பிச்சு ஜிங்கர் ஆப்ல ஜோடியை சூஸ் பண்ண ஸ்க்ரால் பண்றப்போ சூனியக்காரி ஒருத்தி கவுண்ட்டுக்கு அக்செப்ட் கொடுத்து கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. இந்த நேரம் யாருடா பர்னர் ரூம்ல போனை நோண்டிட்டு இருக்கான்னு மேவ் வந்து பார்க்கும்போது ஒட்டரையை தொடைகிறா போல சீன் போடுறாரு கவுண்ட். அப்போ போன்ல இருந்து சூனியக்காரியோட சவுண்டு கேட்ட மேவு, யாரு என்ன ஏதுன்னு கேட்க, நம்ம ஹோட்டலுக்காக வேலைக்காரிய ஆப்ல தேடிட்டு இருக்கமான்னு மழுப்புறாரு கவுண்ட். ஏன்பா போய் சொல்றீங்க, உங்களுக்கும் ஓய்வு தேவைப்படுது, இந்த ஹோட்டலை பார்த்துக்க நானும் உதவி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பல நாட்கள் ஆகுதுன்னு மேவ் சொன்னதும், சரிம்மா நாம அப்புறமா ரெஸ்ட் எடுப்போம், நீ போய் தூங்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு மேவ் அனுப்பிட்டு மேட்சை தேடுற வேலையை பாக்குறாரு கவுண்ட். அங்கிருந்து அவங்க ரூமுக்கு வந்த மேவு மான்ஸ்டர் நாய் கூட குரட்டு விட்டு தூங்குற ஜானையும் டென்னிஸையும் டிஸ்டர்ப் பண்ணாம பொறுப்பா வேலை செய்யறதுல இருந்து ஒரு வெக்கேஷன் தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணி டிவி பாக்குறப்போ மலிவு விலையில மான்ஸ்டர்களுக்கான மூணு நாள் மூணு இரவு பேக்கேஜ் விளம்பரத்தை பார்த்து வியப்படைஞ்சு ஆஃபர்ல ஒட்டுமொத்த மான்ஸ்டருக்கும் டிக்கெட் போட்டு எங்க போறோம்னு சொல்லாம சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு பார்ட் பார்ட்டா ஒட்ட வச்ச புகத்தல்ற பிளேன்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அதுல கொள்ளு தாத்தா விளாடும் இருக்க, எங்கம்மா நாம போக போறோம், சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுமான்னு பதட்டத்திலே கேக்குறாரு கவுண்ட். அவருக்கு எந்த பதிலும் சொல்லாம சன்ஸ்கிரீன் போட்டு கண்ணை மூடுற பேண்டெல்லாம் மாட்டி படுக்க வச்சிடுறாங்க மேவு.
இப்படிப்பட்ட மான்ஸ்டர் விமானத்துல பீதிலியே வராரு ஜானு. ஆனா இவரோட புள்ள டென்னிஸ் அம்மாக்கு தெரியாம பதுக்கி கூட்டிட்டு வந்த மான்ஸ்டர் நாயான டிங்கிள்ஸ பயப்படாம இருன்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு வரான். அப்போ பிளைட்ட தரையிறக்க ரெடியான பச்சைக்காது பைலட் மான்ஸ்டர்ஸ் விமானத்தை புகைய வச்சு பார்ட்ஸ பறக்க வச்சு நடுக்கடல்ல பப்பரப்பான விழுந்தாலும் பக்காவா லேண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மான்ஸ்டர் கும்பல் வெக்கேஷனுக்கு எங்கடா வந்திருக்காங்கன்னு பார்த்தா பல பிளைட்டு கப்பல்லாம் காணாம போன பெர்முடா ட்ரையாங்கலுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அதிபயங்கர மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்கு வர வேண்டிய இடம் கடலுக்கு நடுவுல முக்கோண கேப்ல சதஞ்சி போன கப்பல்கள் சூழ்ந்த இடத்தை வாய பொளந்து பார்த்துட்டு வந்த மான்ஸ்டர் கும்பல வஞ்சர மீன் வேலைக்கார புள்ள பிரம்மாண்டமான மான்ஸ்டர் கப்பலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன்னு சொல்லுது. அப்போ அனிமேஷன் பண்ண டைட்டானிக் கப்பலை பார்த்த வாம்பயர் டாடி இதுதான் சர்ப்ரைஸா, தரையில இருக்க ஹோட்டல் போல இது தண்ணியில இருக்குன்னு கத்துனதும் பல பேரோட வெக்கேஷனை நாம தான் பாத்துக்கிறோம், ஆனா நமக்குன்னு ஒரு வெக்கேஷன் தேவைப்படுது இல்ல. அம்மா இறந்து போனதுல இருந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்காக வெளி உலகத்துக்கு வந்ததே இல்ல, இப்பயாச்சும் நீங்க வெளி உலக வாழ்க்கைய டென்னிஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க மேவ். அதை கேட்டதும் என் பொண்ணை நினைச்சு எனக்கே பெருமையா இருக்குன்னு சொன்ன கவுண்ட் பேராண்டி எத்துக்கிட்டு கப்பலுக்கு போறாரு. இந்த கப்பல்ல வேலை செய்யறது எல்லாமே வஞ்சர மீன் தான். இந்த மான்ஸ்டர் வெக்கேஷனுக்கு சூனியக்காரங்க கூட குதூகலமா என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. கப்பலுக்குள்ள அட்டகாசம் பண்ணிட்டு வர ஓனாய் குடும்பத்தை பல்லகாட்ட சொல்லி போட்டோ எடுத்துட்டு உள்ள அனுப்புறாங்க வஞ்சர மீன் கும்பல். அடுத்து பலதரப்பட்ட பிராணிகளை உள்ள விடுற கப்பல்ல செல்ல பிராணிகளுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு வச்சு செக் பண்றதால டிங்கிள்ஸுக்கு கோட்டு போட்டு மற்ற மான்ஸ்டர் போல வேஷம் கட்டி கூட்டிட்டு போறாங்க டென்னிஸும் ஓனாய்குட்டியும். ஒரு வழியா ஒட்டுமொத்த மான்ஸ்டரையும் உற்சாகமா வரவேற்க வான வேடிக்கைகளை காட்டி குஷிப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் குறை சொல்லிட்டு வந்த கவுண்ட் அற்புதமா என்ட்ரி கொடுத்த கப்பலோட திறமை வாய்ந்த பெண் கேப்டனான மனித இனத்தை சேர்ந்த எரிக்காவை கண்ணிமைக்காம பார்க்கும்போது மனைவி இறந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா அவருக்கு ஜிங்கு வருது. அதனால பல வருஷம் ஆடி மாசமா நினைச்சு வாழ்ந்த வாம்பயருக்கு ஆட்டம் போட ஆள் கிடைச்சா போல இதய துடிப்பு அதிகமாகி கரங்கி போய் நின்றுறாரு கவுண்ட். அதை பார்த்த மேவ் என்னாச்சு நைனாக்குன்னு பதறி போக எல்லாமே அந்த பெண் கேப்டனை பார்த்து கரங்கி போனதுதான் காரணம்னு சொல்றாங்க பிராங்க் கும்பல். அப்போ நாம போக போற இடம் காணாமல் போனதா சொல்லப்படுற அட்லாண்டிஸ்க்குன்னு சொல்லி எல்லா மான்ஸ்டரையும் உற்சாகப்படுத்துறாங்க எரிக்கா. அங்க வந்த வித்த காட்டுற வஞ்சர மீனோட டென்னிஸ் முன்னாடி போனதும் மேவும் ஜானும் பின்னாடியே போறாங்க. அப்போ உறைஞ்சி நிக்கிற கவுண்டை பார்த்த கேப்டன் எரிக்கா டிராகுலாவோட அழகே நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. கண்டதும் காட்டெருக்கு காதல் வந்தாச்சு, காட்டெருமிக்கு கால் சங்கிலி போட்டாச்சுன்னு கண்ட மேனிக்கு வளரிட்டு இருக்காரு. அதை கேட்டு இதுதான் டிரான்சில்வேனியாவோட பாஷையா, நானும் கத்துக்கணும்னு பாராட்டி பேசிட்டு இருக்க எரிக்கா கிட்ட இருந்து கவுண்டை காப்பாத்த தனியா கூட்டிட்டு வந்த பிராங்க் கும்பல் உறைஞ்சி நின்ன கவுண்ட் மூஞ்சில சரக ஊத்தி பலர் பலர்னு நாள் வச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. சுய நினைவுக்கு வந்த எனக்கு ரெண்டாவது வாட்டி சிங்கு வந்திருக்குப்பான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜட்டியோட வந்த விளாட வெறிக்க வெறிக்க வேடிக்கை பாக்குதுங்க சூனியகாரிங்கோ. அடுத்து கப்பல் குழுங்குறதுல வாந்தி எடுத்த ஜெல்லி ஒரு குட்டியை பெத்தெடுக்குது. அதே சமயம் ஒட்டுமொத்த ஓனாய் குட்டிங்களோட விரக்தியா வந்த வெயின் குழந்தைங்களை கவனிச்சுக்கிற இடத்தை பார்த்து கலாட்டா பண்றதையே பொழப்பா வச்சிட்டு இருக்க குட்டிங்களை அங்க விட்டு குஷியா என்ஜாய் பண்ணலாம்னு குதூகலமா இருக்காங்க. அப்போ மான்ஸ்டருக்கு மத்தியில வந்த கேப்டன் எரிக்கா கப்பலோட ரகசிய பாதையில பூந்து அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு வந்து டிராகுலாவை கொன்னே தீர்வன்னு சபதம் எடுத்து இப்போ வினோதமான வீல் சேர்ல உசுரோட இருக்க கொளுத்தாத்தா வான் ஹெல்சிங் கிட்ட டிராகுலாவை சந்திச்சதை பத்தி வெறுப்போட சொல்றாங்க. நான் கடைசியா அந்த ஜந்து கூட சண்டை போட்டப்போ என்னால நிச்சயமா டிராகுலாவை கொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த மான்ஸ்டர்களை கொல்றத பத்தி பல தகவல்களை சேகரிச்சப்போதான் அட்லாண்டிஸ்ல அதுங்களை அழிக்கிற ஆயுதம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா அதை தேடி அலையறதுக்குள்ள என்னோட உள்ளுறுப்புகள் எல்லாமே நாசமாக தொடங்குச்சு. அதை இயந்திரங்கள் மூலமா செயலாக்க வச்சு இந்த மாறுபட்ட வீல் சேர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஒட்டுமொத்த மான்ஸ்டரையும் ஒளிச்சு கட்டுறதுக்காக தான் சொல்றாரு வீல் சேர் வான் ஹெல்சிங். அதுக்கு முன்னாடி அந்த டிராகுலாவை கழிச்சு கட்டணும்னு எரிக்கா சொல்ல நம்மளோட கனவை நினைவாக்கணும்னா அவசரமே படக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி தூங்கிடுறாரு வான் ஹெல்சிங். ஆனா டிராகுலாவை கொன்னே ஆகணும்னு மேல வந்த எரிக்கா அட்டகாசமான பீச் காஸ்டியூம்ல அமக்கலமா ஜெல்லி கூட ஆடிட்டு வந்த கவுண்டை போட்டு தள்ளுறதுக்காக என்ன பண்ணாலும் கவுண்ட் கூட வந்த ஜெல்லி தான் நாசமாகுதே தவிர தலைவன் அசராம ஆடிட்டு தான் வராப்புல. அதனால செம்ம காண்டாவறாங்க எரிக்கா. அங்க உள்ள ஸ்விம்மிங் பூல்ல குதூகலமா வந்த கவுண்டை பார்த்து எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்க என்ஜாய் பண்ற நேரத்துல கமாயா இருக்கணும்னு சொல்றாரு கவுண்ட். அங்க பாருப்பா எரிக்கா வரானு இன்விசிபிள் சொன்னதும் வெக்கத்துல சேர் கடியில பூந்துடுறாரு கவுண்ட். என்னப்பா சும்மா சொன்னதுக்கே இப்படி வெக்கப்படுறியன்னு எல்லாரும் கேட்க அது வாழ்க்கையில ரெண்டாவது வாட்டி ஜிங்கு வந்திருக்குல்ல, இருந்தாலும் என் பொண்ணு பேர புள்ளதான் எப்பவும் எனக்கு முக்கியம், இத பத்தி அவகிட்ட எதனா வாயை திறந்தீங்கன்னா அவனை கனவுல வந்து கைமா பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போய் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கப்போ வாங்கப்பா மான்ஸ்டர் பால் விளையாடலாம்னு மேவ் கூப்பிட்டதும் பிராங்க் கும்பல் ஒரு பக்கமும்
கவுண்ட் கும்பல் இன்னொரு பக்கமும் இருக்கு. கேமை சிறப்பா ஸ்டார்ட் பண்ணி வெறித்தனமா விளையாடு செயல்பட்டு உயிரோட இருக்க பந்தை அலற வச்சு அட்டாக் பண்றாரு. பத்தாததுக்கு பிராங்க் கொலகாண்டுல ஒரு ஸ்பைக் அடிச்சதும் அதை ரிசீவ் பண்ண ரெடியா இருந்த கவுண்ட் எரிக்காவோட குரலை கேட்டு கவனம் செதறும் போது மூஞ்சிலேயே பால வாங்கி முழுகிறாரு. அப்போ நம்மளோட முதல் ஸ்டாப்பான ஆழ்கடல் எரிமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு எரிக்கா சொன்னதும் கடலுக்கு அடியில இருந்த எரிமலை வெடிச்சு செதறுது. எல்லாரும் அந்த இடத்தை ஆராய்ஞ்சு பார்க்க ரெடியா இருங்க, குறிப்பா டிராகுலா உங்களை தான் நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாங்க எரிக்கா. அதை கேட்ட பிராங்க் கும்பல் மாமே அவ உன்னதான் பாக்குற மாமே எதனா பண்ணி அசத்துன்னு சொல்ல திருத்திருன்னு முழுகிறாரு கவுண்ட். எரிமலைய பார்க்க கடலுக்குள்ள போக எல்லாரும் டைவிங் சூட்டு போட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணி சந்தோஷமா குதிச்சதும் அவங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போன வேலைக்கார வஞ்சரம் ஆழ்கடல் பகுதியில் அமைஞ்ச அட்டகாசமான எரிமலையை காட்டுது. இங்க வச்சு கவுண்ட போட்டு தள்ளுறதுக்காக பெடல் பண்ற நீர்மூழ்கி கப்பல்ல வராங்க எரிக்கா. அந்த அபூர்வ எரிமலையாண்ட எல்லா மான்ஸ்டரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சொராமீனை பார்த்து பயந்த டென்னிஸ்க்கு விளையாட்டு காட்ட அதை கண்வசியம் பண்ணி கட்டுக்குள்ள கொண்டு வந்த கவுண்ட் டென்னிஸோட சேர்ந்து சொரா சவாரி பண்றாரு. இன்னொரு மேவு ஜானு கூட திமிங்கல சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க உள்ள கடல் குதிரை போலவும் திருக்க மீன போலவும் நீந்தி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த எரிக்கா ரொம்பவே கியூட்டான குடும்பம்னு ஃபீல் பண்ணாலும் கவுண்ட கொன்னே ஆகணும்னு எண்ணத்தை மாத்திட்டு கூர்மையான ஈட்டிகளை ஏவி விடுறாங்க. அதுல இருந்து திருக்க மீனோட நீந்திற கவுண்ட் ஈஸியா எஸ் ஆகுறாரு. அப்போ மிஸ் ஆன ஈட்டிகள்லாம் தரையில சொருவுனதுனால வெளியே வந்த கலர் மீன்கள் பெரிய சைஸ் மீனை போல இருக்க நீர்மூழ்கி கப்பலை சுத்தி நிக்குது. அது கூட போட்டோ எடுக்க வந்து நிக்கிறாரு கவுண்ட். அதனால உள்ள இருந்தா விவகாரம் ஆயிடும்னு ஃபீல் பண்ணி எரிக்கா எஸ் ஆயிடுறாங்க. அப்போ மே போட்டோ எடுக்கும்போது பெல் பாட்டம் ஃபேண்ட் கடல் பாட்டம்ல என்ன பண்ணுதுன்னு சந்தேகமா பாக்குறாங்க. எஸ் ஆன எரிக்கா முழு வேகத்துல கப்பலுக்கு வந்து டிராகுலாவை என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கிறத பார்த்த பிராங்க் கும்பல் இவளுக்கும் கவுண்ட் மேல ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னு தவறா புரிஞ்சுகிட்டு குஷியா மேல வராங்க. அப்போ கவுண்ட் குடும்பத்தோட உள்நீச்சல் அடிச்சிட்டு மேல வந்தா டிங்கிள்ஸ் வந்து நிக்குது. அதை பார்த்த மேவ் கிட்ட இது யாரோ பாகுமான்னு சொல்லி டென்னிஸ் கூட்டிட்டு போய் சமாளிச்சிடுறான். அப்போ பிராங்க் கும்பல் கவுண்ட மேவ் சந்தேகப்படாதபடி தனியா தள்ளிட்டு வந்து கீழே கண்ட காட்சியை பத்தி சொல்லி காதலை ஏத்தி விடுறாங்க. அங்க வந்த எரிக்கா இதை கேட்டு காதல் வலையில கவுண்ட சிக்க வச்சு செஞ்சு விட முடிவு பண்றாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பேசுவேன் ஏதுன்னு கவுண்ட் புலம்ப மாமே பெருசா ஒண்ணும் இல்ல, உங்க கழுத்து நல்லா இருக்கு, அதை கடிக ஆசையா இருக்குன்னு சொல்லி மிச்சத்தை அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு பிராங்க் கும்பல் அட்வைஸ் பண்ணும்போது அவங்க முன்னாடி வந்த எரிக்கா கிட்ட பேச சொல்லி வெக்கப்படுற கவுண்ட் அனுப்புறாங்க. மறுபடியும் கண்டமேனிக்கு வளர்ன கவுண்ட பார்த்து நடுராத்திரி தனியா சந்திக்கலாம், லேட்டா வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க எரிக்கா. அதனால மஜாவா இருக்க போற எண்ணத்தை மூஞ்சிலேயே காட்டுறாரு கவுண்ட். இன்னொரு பக்கம் மேவு கிட்ட இருந்து டிங்கிள்ஸ் பதுக்கின டென்னிஸும் ஓனாய்க்குட்டியும் பெருமூச்சு விடுறப்போ எதையோ மோப்பம் பிடிச்ச மான்ஸ்டர் டாகி ரகசிய அறையை கண்டுபிடிச்சு அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு போகுது. அதை தடுக்க அரும்பாடு பட்டு பின்னாடியே போறாங்க டென்னிஸும் ஓனாய்க்குட்டியும். பக்காவா வேன் ஹெல்சிங் ரூம் முன்னாடி வந்த டாகி எச்சி தெரிக்க வெறித்தனமா கத்துது. உள்ள இருந்த வீல் சேர் வேன் ஹெல்சிங் அட்டாக் மோட்ல ரெடியா இருக்க வெறித்தனமா கத்திட்டு இருந்த டிங்கிள்ஸ வவ்வாலா மாறின டென்னிஸ் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். என்னடா வெளியே சத்தத்தை காணோம்னு வந்து பார்த்த வீல் சேர் வேன் ஹெல்சிங் கொழகொழன்னு இருக்க எச்சியை பார்த்து என்ன கன்றாவிடா இதுன்னு ஃபீல் பண்றாரு. ஒரு வழியா கப்பல் அடுத்த ஸ்டாப்பான தனிமை தீவுக்கு வந்து நின்னதும் எல்லா மான்ஸ்டரும் அங்க குதூகலமா டென்ட் போட்டு உல்லாசமா இருக்காங்க. அப்போ மேவையும் ஜானையும் தனியா என்ஜாய் பண்ணுங்க, நாங்க டென்னிஸ் கூட குஷியா இருக்கோம்னு கவுண்ட் சொன்னதும் பொண்டாட்டி கூட குஷியா கிளம்புறாரு ஜானு. இன்னொரு பக்கம் ஜெல்லி மான்ஸ்டர் குட்டி ஜெல்லிக்கு கண்ணாடியும் கொடையும் செஞ்சு கொடுத்து குதூகலமா ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. தொல்லை பண்ற ஓனாய் குட்டிகள் சுத்தி இல்லாததால வெயினும் அவர் மனைவியும் மாத்தி மாத்தி பால தூக்கி போட்டு கவிட்டு வர விளையாட்டு விளையாடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஓனாய் குட்டிகளும் சூறாவளியா அவங்க பக்கம் வர்றதை பார்த்துட்டு பதறி போறாங்க. இது இப்படி இருக்க பிராங்க் கூட டென்னிஸும் குட்டி ஓனாயும் குதூகலமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தனியா வந்த ஜானு மேவு கிட்ட அன்பா பேசும்போது அப்பாவை பத்தி கவலைப்பட்ட மேவு கிட்ட மனுஷன் கேப்டன் கூட மிங்கிள் ஆக நினைக்கிற மேட்டரை பத்தி சொல்றாரு ஜானு. எங்க அப்பா அம்மாவை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு, ஆனா இப்ப எதுக்காக மாறினாருன்னு ஃபீல் பண்றாங்க மேவ். எது எப்படியோ அந்த மனுஷன் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும்ல, அப்புறம் என்னன்னு ஜானு சொல்ல ஃபேக்ட் தான் விரக்தியோட சொல்றாங்க மேவ். அதே சமயம் மொத டேட்டப்போ மேஜிக்கெல்லாம் கட்டி சிறப்பா செயல்பட்டாலும் வெக்கத்தோட எரிக்கா முன்னாடி உட்காந்த கவுண்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கண்டுபிடிக்க உங்க முழு பேர் என்னன்னு கேக்குறாரு. அதை சொல்றதுக்கு முன்னாடி வந்த சாப்பாட்டுல பூண்டு எண்ணெயை ஊத்தி இதை சாப்பிடுங்கன்னு கவுண்ட தீத்து கட்ட ஆசை தீர ஊட்டுறாங்க எரிக்கா. அதை சாப்பிட்ட கவுண்ட் பூண்டு ஓவர் ஆனா எனக்கு கேஸ் வருமேன்னு சொல்லி பொசுக்கி விடுறாரு. அதனால இதுவும் நாசமா போச்சேன்னு ஃபீல் பண்றாங்க எரிக்கா. இன்னொரு பக்கம் டால்பின்ல சர்ஃபிங் பண்ணிட்டு வந்த மேவும் ஜானும் மணல் கோட்டை கட்டி டென்னிஸ் கூட விளையாடிட்டு இருக்க பிராங்க் கும்பலை பார்த்து எங்க அப்பாவை காணும்னு கேக்குறாங்க. தாத்தா அடுத்த பாட்டி
குழந்தைய உசார் பண்ண டேட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லிடுறான் டெனிஸ். அதே சமயம் என் பொண்ணு கை குழந்தையா இருந்தப்பவே என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கூட தான் முதல் முறையா நான் நெருங்கி பழகிறேன்னு கவுண்ட் உண்மையை சொல்லிடுறாரு. அவர்கிட்ட எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்ததே இல்ல, என்னோட கொள்ளு தாத்தா பொறுப்புல இந்த கப்பல்ல தான் நான் வளர்ந்தேன்னு அவங்க சோகமான வாழ்க்கையை பத்தி எரிக்கா சொன்னதும் என்னைக்கும் கடந்த கால குடும்ப வரலாற நாம மதிச்சு நடக்கலாம், ஆனா நம்மளோட எதிர்காலம் நமக்கு பிடிச்சா போல அமைச்சுக்கிற வழியை தான் நாம தேடணும்னு சொல்றாரு கவுண்ட். அதனால இம்ப்ரெஸ் ஆன எரிக்கா கவுண்ட கிஸ் பண்ண வரப்போ தலைவன் குஷியாகி மூஞ்ச முன்னாடி கொண்டு போறாரு. அங்க வந்த மேவ் என்ன பண்றேன்னு கேட்க, அது இந்த மிதக்கும் ஹோட்டலை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு விளாவரையா பேசிட்டு இருந்தோமா, சரி நான் என் பேராண்டி கூட விளையாட போறேன்னு மேவ சமாளிச்சுட்டு போறாரு கவுண்ட். உடனே எனக்கும் கேப்டன் வேலை இருக்குன்னு எஸ் ஆகுறாங்க எரிக்கா. இதை பார்த்த மேவ் எங்க அப்பா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், ஆனா இவ கூட சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, ஏதோ தப்பா நடக்கிறா போல இருக்குன்னு ஜானு கிட்ட புலம்புறாங்க மேவிஸ். தேவையில்லாம கவலைப்படாத, ஃப்ரீயா விடுன்னு சொல்லி அவங்களுக்கு பூண்டு பேஸ்ட் சாப்பிட்டு பாருன்னு ஜானி ஊட்டி விட்டதும் மேவும் சைலண்டா பொசுக்கி விடுறாங்க. இது இப்படி இருக்க விடிய விடிய ஓனாய் குட்டிகளோட தொந்தரவு இல்லாம உற்சாகமா கப்பலை சுத்தி ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க வெயின் தம்பதிகள். அப்போ கடுப்புல வந்த எரிக்காவை பைப்பழியா வந்த வீல் சேர் வேன் ஹெல்சிங் கிட்ட அந்த டிராகுலாவை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுதுன்னு சொல்றாங்க எரிக்கா. அவங்களோட உள் உணர்வுகளை புரிஞ்சிக்காம உன் வெறி எனக்கு புரியுது, அவனை போட்டு தள்ள பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அங்க வந்த வெயின் கப்பிள்ஸை பார்த்து பீதியாகி அப்ரப்டா ப்ளோட் ஆர்ட் மூலமா மயக்கி அண்டர் கிரவுண்ட் ரூம்ல உறைஞ்சி போன கப்பிள்ஸை பதுக்கிடுறாங்க தாத்தாவும் பேத்தியும். ஒரு வழியா கப்பல் அட்லாண்டிஸுக்கு வந்து சேர நிலவு வெளிச்சத்துல கப்பலை விட பூதாகாரமா இருக்க கிராக்கன் வெளியே வந்ததும் அதை பார்த்த மான்ஸ்டர்ஸே பீதியாவறாங்க. அவங்கள தாக்காம மைக்கில கடலுக்கு நடுவுல கலர் கலர் பல்புல ஜொலிக்கிற அட்லாண்டிஸை பத்தி பாடிட்டு இருக்கு கிரேக்கன். அதை பார்த்து வாய பொழந்தபடி உள்ள வந்த மான்ஸ்டர் கும்பல் பிரம்மாண்டமான சூதாடுற இடத்தையும் சிறப்பான பாறையும் பார்த்து மிரண்டு போய் அவங்க அவங்களுக்கு பிடிச்சா போல என்ஜாய் பண்றாங்க. அந்த இடத்தை பார்த்து சூதாட நினைச்ச பிராங்க அவரோட மனைவி கண்டிச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல அட்டகாசம் பண்ற டிங்கிள்ஸ சமாளிக்க அரும்பாடு படுறாங்க டென்னிஸும் ஓனாய் குட்டியும். அப்போ மூணு சீட் ஆடிட்டு இருக்க பிராங்க் கும்பல் கிட்ட எரிக்காவை பத்தி என்னோட எண்ணத்தை பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி எரிக்கா கிட்ட சொல்லிடுறேன்னு பதுங்கி போன எரிக்காவை பார்த்து ஜொல்லு ஊத்த கிளம்புறாரு கவுண்ட். பொண்டாட்டி பேச்ச கேட்காம சூதாடிட்டு இருக்காரு பிராங்க். அப்போ ஜானு கிட்ட எங்க அப்பாவை காணோம்னு மேவு கேட்கும் போது பதுசா போற கவுண்டை பார்த்து பின்னாடியே போறாங்க. அதே போல ரகசிய பாதைக்குள்ள போற எரிக்காவை சந்தரி பண்ணாம ரகசியமா ஃபாலோ பண்றாரு கவுண்ட். இவர வவ்வாலா மாறின மேவ் திறம்பட ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எங்கடா போறாங்க எரிக்கான்னு பார்த்தா அட்லாண்டிஸோட செதஞ்சு போன இடத்துல உள்நீச்சல் போட்டு எதையோ தேடி போறாங்க. அப்போ பல படிகட்டு மேல உள்ள சிலையில மான்ஸ்டர்களை அழிக்கக்கூடிய கருவியை பார்த்து எதை பத்தியும் யோசிக்காம டிராப்ல கால வச்ச எரிக்கா மேல வீசப்பட்ட கோடாலிய பிடிச்சி உயிரை காப்பாத்திடுறாரு பின்னாடி வந்த கவுண்ட். அவரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாலும் வெறுப்புணர்வா பாக்குற மனிதர்களை எதுக்காக காப்பாத்தினீங்கன்னு கேட்க, மனிதரோ மான்ஸ்டரோ எல்லாமே சகஜீவராசி தானே, சரி இங்க என்ன பண்றீங்கன்னு கவுண்ட் கேட்டதும் எங்க குடும்ப சொத்து ஒண்ணு அந்த சிலை மேல இருக்கு, அதை எடுத்தே ஆகணும், இருந்தாலும் என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு முன்னாடி போனா அந்த இடம் ஃபுல்லா டிராப்பா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் தடுத்த கவுண்ட் எரிக்காவுக்காக குத்து வாங்கின அம்புகளையும் ஈட்டிகளையும் பொருட்படுத்தாம பாம்புங்களோட கடிய மதிக்காம டான்ஸ் ஆடிட்டே கூட்டிட்டு போறவரை மெய்சிலிருத்து பாக்குறாங்க எரிக்கா. சாமர்த்தியமா உங்களை மேல கூட்டிட்டு வந்துட்டேன், பொருளை எடுத்துட்டு புறப்பட வேண்டியது தானு கவுண்ட் சொல்ல சிலை மேல இருந்த கருவியை எரிக்கா எடுத்ததும் அந்த இடமே சிதைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு துரும்பு கூட எரிக்கா மேல படாம எல்லா அடியும் வாங்கின கவுண்ட் பாதுகாப்பா அவங்களை வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அப்போ தலையில சொருவன கோடாலிய எரிக்கா உருவத பார்த்த மேவ் அப்பாவை அட்டாக் பண்றாங்கன்னு பதறி போய் எரிக்காவை உரைய வச்சுட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு அவ மேல ஜிங்கு வந்துடுச்சுமான்னு கவுண்ட் சொன்னதும் அவங்களை விடுவிச்சுட்டு வாழ்க்கையில ஒரே வாட்டி தானே ஜிங்கு வரும்னு மேவு கேட்க, அதுதான் எனக்கும் புரியலன்னு கவுண்ட் சொல்றாரு. சரி ஜிங்குனா என்னன்னு எரிக்கா கேட்டதும் அது பார்த்த உடனே என்னோட பாதி இவங்க தான்ற ஃபீலிங்ஸ்னு சொல்றாரு கவுண்ட். அதை கேட்டு ஒரு மான்ஸ்டர் கூட என்னால நெருங்கி வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கருவியை எடுத்துட்டு போறாங்க எரிக்கா. அதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு மேவு கேட்கிறாங்க. இருக்கட்டுமா, அதான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாலன்னு ஃபீலிங்ஸோட கிளம்புறாரு கவுண்ட். மனசொடிஞ்சு போன டேடியை பார்த்து மேவ் வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கண்டுபிடிச்ச கருவியை இறுக்கமான மனசோட வீல் சேர் வேன் ஹெல்சிங் கிட்ட கொடுத்துட்டு கவுண்டை நினைச்சு வருத்தப்படுறாங்க எரிக்கா. முதல்ல எல்லா மான்ஸ்டரையும் டான்ஸ் ஆட ஒன்னு சேர்த்து இந்த கருவியை பயன்படுத்தி கொண்டுடலாம்னு குஷியா என்ஜாய் பண்றாரு வீல் சேர் வேன் ஹெல்சிங். இது இப்படி இருக்க டான்ஸ் பார்ட்டிக்காக ரெடியான பிராங்க் பொண்டாட்டி சூதாட்டத்துல கையை தொத்துட்டு நண்டு கையை வச்சு சமாளிச்ச பிராங்கை கழுவி ஊத்துறாங்க. மத்த மான்ஸ்டர்லாம் குஷியா ரெடியாகி வர கவுண்ட் மட்டும் தலை தொங்க போட்டு சோகமா வராரு. ஒன்னா வந்த எல்லாரும் வழியே இல்லாத இடத்துல வந்து பார்ட்டி ஹால தேடும் போது கடலுக்கடியில இருந்து எழுப்பப்பட்ட அதி அற்ப
அற்புதமான பார்ட்டி ஹாலை பார்த்து வாய பொழுதுங்க எல்லா மான்ஸ்டரும். ஃபிஷ்மேன் நடத்துற டிஜே பார்ட்டியில எல்லா மான்ஸ்டரும் குஷியா ஆடிட்டு இருக்கப்போ கவுண்ட் மட்டும் கடமைக்கே ஆடிட்டு இருக்காரு. அதை பார்த்த மேவ் ஜானி கிட்ட எப்படி கொல்ல வரவங்க மேல இவருக்கு காதல் ஏற்பட்டுச்சுன்னு கேட்க, சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, காதல் ஒரு காட்டாரு, அதுக்கு அணப்போட நீ யாரு, வயசு பார்க்காம வர காதலை வரிஞ்சு கட்டிட்டு தடுக்க முயற்சி பண்ணாதன்ற ஜென் தத்துவத்தை சிறப்பா சொல்லி மேவோட குழம்பி போன மனசை தெளிய வைக்கிறாரு ஜானு. அதனால கவலையோட ஆடிட்டு இருக்க அப்பா கிட்ட, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு பயந்துதான் நான் புரியாம நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வெறுப்பானாலும் விடாம ஃபாலோ பண்றதுதான் காதல்னு எடுத்து சொல்லி எரிக்காவை சந்திச்சு மறுபடியும் பேசுங்கன்னு கவுண்ட் கிட்ட மேவ் சொன்னதும், என் பொண்ணையும் குடும்பத்தையும் விட்டு என்னைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், அதான் நீயே பச்சை கொடி காட்டிட்டல்ல, அப்புறம் என்னன்னு சந்தோஷமா கிளம்பி எரிக்காவை பார்க்க போலாம்னு வரப்போ ஃபிஷ்மேன் டிஜேவை தூக்கி வீசிட்டு வந்த வீல் சேர் வேன் ஹெல்சிங் டிராகுலாவோட சேர்த்து ஒட்டுமொத்த மான்ஸ்டரையும் இந்த கருவி மூலமா போட்டு தள்ள போறேன்னு சொல்றாரு. என்ன அசிங்க பிடிச்ச பைத்தியமே, என்ன உளறிட்டு இருக்க, இது எரிக்காவோட குடும்ப சொத்து, நீயே இத கையில வச்சிட்டு இருக்கன்னு கவுண்ட் கேட்க, அடக்க முடியாத சிரிப்போட இதுக்கு எரிக்காவே பதில் சொல்லுவான்னு வீல் சேர் வேன் ஹெல்சிங் சொன்னதும், என்னோட கொள்ளு தாத்தா இவர் தான், நான் வேன் ஹெல்சிங் பரம்பரையை சேர்ந்தவன் சொல்றாங்க எரிக்கா. அதை கேட்ட கவுண்ட் அதிர்ச்சியாக, இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன்னு சொல்றாங்க மேவ், இதுக்கு மேலையும் இந்த பூமியில உங்களை வாழ விட கூடாது, உங்களை அழிச்சிட வேண்டியதுதான் சொன்ன வீல் சேர் வேன் ஹெல்சிங் அந்த கருவியை திறந்து உள்ள இருந்த பழங்கால டியூன் பேப்பரை எடுத்து பியானோல வாசிக்க ஆரம்பிச்சதும் ஒட்டுமொத்த மான்ஸ்டரும் பயந்து போய் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, அமைதியா பாடி வரவேற்த கிரேக்கன் இந்த டியூனால அரக்கத்தனமா மாறி பார்ட்டி ஹாலோட சேர்த்து எல்லா மான்ஸ்டரையும் சிதைக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து டென்னிஸையும் ஓனாய்க்குட்டியையும் காப்பாத்துது டிங்கிள்ஸ். அப்போ சுத்தி மான்ஸ்டர்கள் படுற கஷ்டத்தை பார்த்த கவுண்ட் பியானோ வாசிச்சிட்டு இருந்த வீல் சேர் வேன் ஹெல்சிங்க தாக்க வரப்போ அவர் அசால்ட்டா இறுக்கி பிடிச்ச கிராக்கன் கொல்ல வரும்போது மேவ் அதை தடுக்க வராங்க. அவங்களையும் படுக்க வச்ச கிராக்கன் கவுண்ட் ஜோலியை முடிக்க வரும்போது மறைச்சு வச்ச காதலை மறுக்க முடியாம கவுண்ட காப்பாத்த வராங்க எரிக்கா. அவங்களுக்கு உதவியா டிங்கிள்ஸ் செயல்படுது. அதை பார்த்த மேவ் பெட்டனிமலை பதுக்கி கூட்டிட்டு வந்திருக்கியான்னு டென்னிஸை மிரட்டினதும், எதுவா இருந்தா என்ன இப்ப நல்லது நடக்குது இல்லைன்னு சொல்றான் டென்னிஸ். டிங்கிள்ஸ் எரிக்காவை கிராக்கன் மேல தூக்கி வீச அதோட கண்ணுல ஒரு கிக்கு விட்டு நலக்குலைய வைக்கிறாங்க எரிக்கா. அதனால அரமயக்கத்துல இருந்து விழுந்த கவுண்ட தாவி பிடிச்சி காப்பாத்திடுறாங்க. அது ஆச்சரியமா பார்த்த வீல் சேர் வேன் ஹெல்சிங் கிட்ட, மான்ஸ்டர்களை பத்தி நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க, நான் மனுஷன்ற வெறுப்புணர்வு இல்லாம என் உயிரை காப்பாத்தின கவுண்ட் மேல எனக்கு ஜிங்கு வந்துருச்சுன்னு சொல்ல கண்முழிச்ச கவுண்ட் காதல் பார்வையில எரிக்காவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. எனக்கு பரம்பரை கௌரவம் தான் முக்கியம், என்னோட நம்ம வரலாறு முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு கிரேக்கனை யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் தாக்கிட்டு சந்தோஷப்படுறாரு வீல் சேர் வேன் ஹெல்சிங். அப்போ பவரை யூஸ் பண்ணி பறந்த கவுண்ட் கூட இருந்த எரிக்கா, மாற்றம் செய்யறவங்க தான் வரலாறு தீர்மானிப்பாங்க, இனிமே மான்ஸ்டர் மனித வரலாறு ஒத்துமையா வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்கும்னு சொல்றாங்க. உடனே அவங்களை கிரேக்கனை வச்சு தாக்குறாரு வீல் சேர் வேன் ஹெல்சிங். அப்ப அடி வாங்கின கவுண்ட் அற்புதமான வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தோட கருத்துக்களை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.